எதிர்காலத்தில் மனித குலம் உயிர் வாழ்கிறதுக்கு சொத்து சுகங்களோ மற்ற எதுவோ நமக்கு உதவப்போகிறதில்லை. சுற்றுப்புற சூழல்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் நம்மளை இனிமேல் காப்பாற்ற போகுது. சுத்தமான காற்று, தண்ணீர், ஆகாயம், நல்ல அற்புதமான சுற்றுச்சூழல் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. எதிர்காலத்தில் மனித குலம் உயிர் வாழ்கிறதுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரே தீர்வு இது தான் அப்படின்னு இன்றைக்கி உலகம் உணர்ந்துக்கிட்டு வருது. சுற்றுச்சூழல் பாதிப்புனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்ததில் இப்போ உச்சகட்டமாக கொரோனா வைரஸோட தாக்கத்தில் இன்றைக்கி மனித குலமே ரொம்ப அச்சுறுத்தலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து விடுபடுறதுக்கு எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த அக்னிஹோத்திரம் தான் அதுக்கு ஒரே தீர்வு. இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பல வீடியோக்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னொரு முறையும் அதோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லுவோம். இந்த அக்னிஹோத்திரம் செய்கிறதுக்கு பசு வரட்டி, பசு நெய், பச்சரிசின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரிசியோ இல்லை சிகப்பரிசியோ யூஸ் பண்ணலாம். இதுகளில் பூரா அற்புதமான மருத்துவ குணம் அடங்கியிருக்கு. பசுஞானத்தை பற்றி நீங்கள் கேட்கவே வேண்டாம், அதில் நிறைய மருந்து பொருட்களும் அடங்கியிருக்கதோட பசு நெய்யில் வந்து ஏராளமான மருத்துவ குணம் மிக்க பொருட்கள்லாம் அடங்கியிருக்கு. அதனால் இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாகவும் பசு நெய் வந்து மிகச்சிறந்த மருந்து பொருளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வச்சு பிரமிட்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் செய்யக்கூடிய வேள்வி தான் அந்த அக்னிஹோத்திர வேள்வி. பிரமிட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, துல்லியமான அளவுகளில் செய்யப்பட்ட பிரமிட் வந்து அண்டவெளியிலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் அற்புதமான உயிர் மின்காந்த சக்தின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தியை வந்து நுண்ணி அலை வடிவில் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அந்த பாத்திரத்தை தான் அந்த அக்னிஹோத்திரத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அதனால் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம், அந்த கிட்டு எல்லாமே வந்து விஞ்ஞானபூர்வமாக மிக மிக உயரிய ஆற்றல் வாய்ந்த பொருட்கள். பசு நெய், பசு வரட்டி, சிகப்பு பச்சரிசி, பிரமிட் வடிவ பாத்திரம். இப்போ இதில் அக்னிஹோத்திரம் எப்படி செய்கிறதுன்னு இந்த செய்முறையில் பார்த்துட்டே வாங்க. காலையில் சரியான சூரிய உதயத்தப்பவும் சூரிய அஸ்தமனத்தப்பவும் செய்கிற வேள்வி தான் இந்த அக்னிஹோத்திர வேள்வி. இப்போ நம்ம சூரிய உதயத்தப்ப சரியாக வந்து அந்த வேள்வியை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ சூரிய உதயம் அஸ்தமனங்கிறதும் கூட எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா சன்ரைஸ் சன்செட் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இது பண்ணிங்களோ அந்த ஊருக்குரிய சூரிய உதய நேரம் வந்து துல்லியமாக நமக்கு கிடச்சிரும். அதை பேஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ அந்த சூரிய உதயத்துக்கு நேரம் முன்னாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தயாராகிறோம். சரியான சூரிய உதய நேரம் வர்றப்ப இந்த மாதிரி எருவை காற்று போகிற மாதிரி அடுக்கிக்கிட்டு பசு நெய்யை வந்து அந்த அரிசியில் வந்து நல்லா கலந்து அவிச வச்சுக்கிறணும். சரியான சூரிய உதய நேரம் வந்த உடனே இந்த மேற்குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லிகிட்டேவும் அந்த அவிச வந்து நெருப்பில் போடணும். அவ்வளவுதான், எளிமையான செய்முறை. காற்று போகிற மாதிரி அடுக்கப்பட்ட அந்த பசுஞான நெய்யில் நினச்ச பசுஞான வரட்டியில் நெருப்பை மூட்டி துல்லியமான சூரிய உதய நேரத்தில் இந்த அரிசியை நெய்யில் கலந்து இந்த நெருப்பில் போடுறோம். இவ்வளவு தான். இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த சூரிய உதய நேரத்தில் வரக்கூடிய அபரிமிதமான அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்திகள் வந்து முழுமையாக நம்மளை சூழ்ந்திருக்கிற இடத்துல ஈர்க்கப்படுது. இப்போ அந்த சக்திகள் ஈர்க்கப்படுறதுனால அந்த நம்மளை சுற்றி இருக்கிற குறிப்பிட்ட ஏரியாவில் காற்று மாசுபாடுகள் முழுமையாக நீக்கப்படுது. சுத்தமான பிராணசக்திகள் கிடைக்குது. அதுபோக அங்கே உருவாகக்கூடிய அந்த ஆற்றல்னால் நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படுது. நோய் தாக்கங்கள் இருந்தாலும் நீக்கப்படுது. நல்ல அதிர்வுகள் கிடைக்குது. உடம்புக்கு மன அமைதி வந்து அபரிமிதமாக கிடைக்குது. முழுமையான மன அமைதியும் ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடியது தான் இந்த வேள்வியோட உண்மையான மகத்துவம். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த வேள்வியை செய்கிறாங்க. இந்த அக்னிஹோத்திரம் வந்து எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான வேள்வி. இப்போ நம்ம அந்த சூரிய உதயத்தை நேரத்தில் அந்த அவிசுகளை போட்டு வேள்வியை ஆரம்பித்து செஞ்சிட்டோம். இப்போ இந்த இதில் கிடைக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக அளந்து காமிச்சிருக்காங்க. அதில் கிடைக்கக்கூடிய கேஸ் வாயுக்களில் என்னென்ன உயிர் சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிலின், ஃபார்மலின், புரொப்பலின், பியூட்டா புரொப்பியோ லெக்டைன் அப்படிங்கிற அற்புதமான வாயுக்கள்லாம் கிடைக்குது. இந்த வாயுக்களோட தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சுற்றுப்புறத்தில் இருக்கிற நுண்கிருமிகளோட தாக்கத்தை அழிக்கக்கூடியது, பிராணசக்தியை மேம்படுத்தக்கூடியது, நல்ல நமக்கு சுவாசத்துக்கு இதமாக இருக்கும்,
உள்ளே உள்ள சக்கரங்கள்லாம் நல்லா தூண்டப்படுறதுனால உள்ளுறுப்புகள் நல்லா வேலை செய்யுது, ரத்த ஓட்டம் நல்லா தூண்டப்படுது, ஏராளமான நோய்களை வந்து நீக்கக்கூடிய தன்மை இந்த அக்னிஹோத்ரா ஹீட்டுக்கும் இந்த வேள்வி புகைக்கும் உண்டு. அதுபோல் இயற்கையோட எல்லா விதமான தாளகதியோடையும் நம்ம ஒருங்கிணைனதுனால அதில் உள்ள வைப்ரேஷன் எல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து அருமையாக வந்து வேலை செய்யுது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அமைதியாக தியானம் தவம் பண்ணி நம்ம கோரிக்கைகளை அந்த அக்னியில் சமர்ப்பணம் பண்ணலாம். காரிய தடைகள் இருந்தால் அதில் சரண்டர் பண்ணணுமா, சீக்கிரம் அந்த காரிய தடைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்போ நெகட்டிவ் எனர்ஜி வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் நீங்கிடும். இப்போ இந்த அக்னிஹோத்திர வேள்வி பண்ணப்போ அங்கே கிடைக்கக்கூடியது கூட நம்ம தெர்மல் ஸ்கேனரில் படம் பிடிச்சோம்னா அதில் பிராணசக்திகளும் கூட அதிகமாக கிடைக்குது. பாசிட்டிவ் பிராணிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய பச்சை சிகப்பு ப்ளூன்னு சொல்லக்கூடிய நீல வண்ண பிராணசக்திகள்லாம் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடியது. சுற்றுப்புற சூழலில் மிக உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிராணசக்திகள் வந்து உருவாகுது. அதை நம்ம தெர்மல் ஸ்கேனர் படத்தில் நீங்கள் இப்போ வர்ற வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளவு அனுகூலங்களும் இருக்கக்கூடிய இந்த வேள்வியை தினந்தோறும் ஒரு வேளை அல்லது இரண்டு வேளையும் கூட நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அற்புதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. இதை வந்து நாங்கள் எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு பயிற்சி முகாமாக நடத்துகிறோம், செய்முறைகளையும் செஞ்சு காட்டுறோம். அதனால் இதை பயன்படுத்தி எல்லா ஊர்லேயும் இதை வந்து செய்முறையை இது பண்ணுறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவையான இந்த அக்னிஹோத்ரா கிட் மற்றும் எல்லா விதமான பொருட்களும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எல்லா விதமான ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.